நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ரேஷன் கடையில் வந்திருக்க பண்டகச்சாலையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. இதற்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். என்னுடைய அப்டேட்ஸ் எதுவானாலும் அது உங்கள் மொபைலில் வந்து சேரும். ஸோ தமிழ்நாடு அரசு பண்டகச்சாலை, ஸோ இந்த பண்டகச்சாலை கூட்டுறவு பண்டகச்சாலையில் இப்போ பல்வேறு விதமான வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, உடனடியாக விண்ணப்பிங்க. இதை பற்றி இதில் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வணிபக் கழகம் திருவாரூர் மாவட்டம், ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் திருவாரூர் மண்டலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் பணிக்காக தற்காலிக பருவகாலர் பணிக்கு பட்டியல் எழுத்தர், உதவுபவர் மற்றும் காவலர் பணியிடங்களுக்கு கீழ்கண்ட தகுதிகளின் அடிப்படையில், ஸோ கீழ்கண்ட தகுதி அவங்க வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி இப்போ வேகன்சிஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஒன்லி ஃபார் ஆண்கள் மட்டுமே விண்ணப்பங்கள். ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா யார் விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப, ஆண்கள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள். தேர்வு செய்யப்படும் நபர்களின் எண்ணிக்கை, பருவகால பட்டியல் எழுத்தர் 72, பருவகால உதவுபவர் 67, பருவகால காவலர் 296. ஸோ பருவகாலர் பட்டியல் எழுத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி இளங்கலை அறிவியல் பயின்றிருந்தாலே போதும். பருவகால உதவுபவர் ஹெல்பர் +2 இல்லைன்னா அந்த +2 தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஸோ காவலாளி, பருவகால காவலாளி 296 பேர் எடுக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருந்தாலே நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முழுமையான கல்வி தகுதி உடையவர்கள். மேலும் இன சுழற்சி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசி பிசிஎம்மு, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க வந்து இன சுழற்சி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மேலும் வயது வரம்பு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு வந்து 37 வயசு வரத்துக்கும், அதே எம்பிசி பிசிஎம் அதுங்க 34 வயசு வரைக்கும், ஓசி இருந்தால் 32 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மாத சம்பளம் ஊதியம் பருவகால பட்டியல் எழுத்தருக்கு 2410 +4049 அகவிலைப்படி கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. பருவகால உதவுபவர் 2359 +4059 அகவிலைப்படி என்ன கரண்ட்லி என்ன சேலரியோ அது வந்து அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. பருவகால காவலருக்கும் அதே தான், 2359 +4049 அகவிலைப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருவாரூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய ஆண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்கிறாங்க. ஸோ உரிய சான்றிதழுடன் முதுமை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், மன்னார்குடி சாலை, விளமல், திருவாரூர் என்ற முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை நேரடியாக அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 5/11/2021 மாலை 5 மணிக்கு முன்னதாக விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும் சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னதாக விண்ணப்பங்கள் எல்லாமே ரிஜெக்ஷன் பண்ணிடுவோம் சொல்லிட்டாங்க. ஸோ விண்ணப்பத்தில் உங்களுடைய பயோடேட்டா, ரெஸ்யூம், எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, கல்வி தகுதி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி அந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுங்க. அப்படி சென்ட் பண்ணுற பட்சத்தில் அவங்க உங்களை நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நேர்காணலில் நீங்கள் கலந்து கொண்டு ஜாப் வேகன்சிஸ் பெறலாம். ஸோ நண்பர்களே, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் வந்திருக்கு திருவாரூர் மண்டலத்தில். உடனடியாக அப்ளை பண்ணுங்கள், ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ மேலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி அன்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.